ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். பிஏ முடிச்சிருந்தேன். பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னும் அந்தளவுக்கு ஃபியூச்சர் ஒன்றும் க்ரோத் ஆகலை. அதுலேயே ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் யாராவது இருப்பீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணுங்க, அந்த ப்ரொடக்ஷன்லேயே போயிட்டு இந்த அப்படியே ப்ரொடக்ஷன் இல்லை இதில் குவாலிட்டி அந்த மாதிரி மாற்றி போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் இங்கே வந்தது ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப்பு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணி இன்னும் என்னால் அதில் போக முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட ஓரளவுக்கு கெயின் பண்ண இல்லை அப்போதைக்கு. அதுக்கப்புறம் தான் சரி இந்த இன்ஸ்டியூட் தெரிஞ்சு சார் வந்து மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு கொஞ்ச நாள் ட்ரைனிங் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் கொஞ்சம் முடிச்சு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததால் என்ன பண்ணார் சார், டைரெக்டாக வந்து என்னை சூப்பர்வைசர் அப்படின்றத போஸ்டிங்க்கு இன்டர்வியூக்கு அனுப்பினார். அங்கே இன்டர்வியூக்கு போகும்போது நார்மலாக அங்கே இருக்கிற ஒரு ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை விட ஓரளவுக்கு நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ண முடிஞ்சுது. இங்கே வந்ததால் தைரியமாக அட்டன் பண்ண முடிஞ்சுது இன்டர்வியூவை. அவங்க கேட்குறத விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே இவங்க கொடுக்குற ட்ரைனிங்கில் நீங்கள் அங்கே அவங்க எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே சொல்ல முடியும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் கற்றுக்கிறது வந்து இந்த சூப்பர்வைசர் அப்படின்றதால மட்டும் இல்லை, சூப்பர்வைசர் டெக்னீஷியனுங்கள நீங்கள் ஒரு இன்ஜினியர் லெவலுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது தான் அங்கே இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் அங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் டிஜி டிரான்ஸ்ஃபார்மர் இதை வச்சு எப்படி பவர் ப்ரொடக்ஷன் ஆகி எப்படி போயிட்டுருக்கு. நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அங்கே போயிட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே வந்து ட்ரைனிங் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு, இதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண போகிற லைஃப் ஸ்டைலும் வேறு. அதில் நீங்கள் வந்து உங்கள் கோலை விட்டு டிவியேஷன் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம போகிறது நம்ம கோல் வந்து ஒன்றா தான் இருக்கணும் சரிங்களா. அது வந்து எதுவும் கஷ்டப்படாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது சூப்பர்வைசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ போகும்போது கொஞ்சம் பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து நீங்கள் நாலேஜ் வந்து தியரிட்டிக்கலாக கெயின் பண்ணிடுவீங்க. இங்கே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்க்கணும் இல்லை, பார்த்துருக்கணும் இல்லையா. அதுக்கு நீங்கள் அங்கே பார்க்கும்போது ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய நிலைமை வரும். அதை செஞ்சால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குது. அதுக்கு ரொம்ப ஒரு நம்ம ஃப்யூச்சரை குயிக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றனா இந்த இன்ஸ்டியூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் இப்போதைக்கு என் லைஃப்பில் ரொம்ப குயிக்காக கொஞ்சம் பொசிஷன் இப்போதைக்கு சூப்பர்வைசர் லெவலுக்கு போயிருக்கேன்னா அது காரணம் இந்த இன்ஸ்டியூட் தான். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு ஸ்டஃப் எனக்கு கொடுத்துருக்காங்க சப்ஜெக்டில். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி.